and be with you all wherever you are. En nugam alithaadu en sumai elidaga ulladu. மார்னிங் ப்ரேயர், காலை ஜெபம். டிசம்பர் 9 புதன்கிழமை. இயேசு சுமைகளோடும் பாரத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் நோக்கி மத்தை எழுதி நற்செய்தி 11 28-30 வரை உள்ள இறை வாக்கியங்களில் இப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள். எல்லாரும், பெரும் சுமைகளோடு வாழ்கின்ற எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாக உள்ளது. எளிதாயுள்ளது என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலே சுமைகளோடு பாரங்களை உள்ளத்திலும் தலைமேல் ஏற்றி வைத்து நாம் வாழ வேண்டியவர்கள் அல்ல. சுமைகளை இறக்கி நாம் ஃப்ரீயாக வாழ வேண்டியவர்கள். காரணம், இயேசு சொல்கிறார், உங்கள் சுமைகளை எல்லாம் என்னிடத்திலே கொடுத்து விடுங்கள், உங்கள் மீது எனக்கு அக்கறை உண்டு என்று சொல்கிறார். சில நேரங்களில் நம்முடைய சுமைகளை மனிதர்களிடத்தில் பகிர்வது நல்லது. ஆனால் சில நேரங்களில் இந்த பகிர்வினால் முழுமையான ஒரு ஆறுதலும் இந்த சுமை நீங்கி உள்ள ஒரு வாழ்வு நமக்குள்ளே ஏற்படாத நிலையும் உண்டு. அன்புக்குரியவர்களே, இயேசுவினிடத்திலே வரும்பொழுது இந்த நுகம் அழுத்தாது, இந்த சுமை எளிதாகிவிடும். இதைத்தான் இயேசு இந்நாளிலே வெளிப்படுத்துகிறார். ஆகவே பெரும் சுமைகளோடு இருக்கிறவர்களே, இந்த சுமை அழித்து கொண்டு இந்த எளிதாயுள்ள ஒரு வாழ்வு நமக்குள்ளே அமைய தடையாயிருக்கின்ற இந்த சுமைகளை எல்லாம் நாம் இயேசுவனிடத்திலே கடந்து வந்து இயேசுடைய சன்னிதானத்தில் அதை வைப்போம். இயேசு சொன்னார், நீங்கள் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன், உங்கள் ஆத்மாவிற்கு இளைப்பாற்று கிடைக்கும். என் நுகம் இனிது, என் சுமை எளிதாக இருக்கிறது, அது உங்களை அழுத்தாது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இதற்கு இந்த பெரு சுமைகளுக்கு ஒரு விடுதலை அது இயேசு வழியாக உண்டு என்பதை நாம் அறிந்து அவரிடத்திலே வருவோம், அவரிடத்தில் இறக்கி வைப்போம். நிச்சயம் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உலகம் கொடுக்க முடியாத ஆறுதல் சமாதானம் வாழ்விலே கிடைக்கும். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, யாரும் சொல்ல முடியாத மகத்துவமான இறைவார்த்தை வெளிப்பாடை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள்.
இந்நாளிலே பெரு சுமைகளோடு வாழ்ந்து கொண்டு இளைப்பாறுதல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இந்த பெரு சுமைகள் அழித்து கொண்டு எளிதாக இல்லாமல் கடினமான ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களிலே ஆண்டவரே இயேசு வழியாக எங்களுக்கு அது எளிதாக மாறிவிடும், அது அழுத்தாது, இளைப்பாறுதல் கிடைக்கிறதாக மாறிவிடுகிற இந்த ஆசீரே இந்நாளிலே நீர் வெளிப்படுத்திய இந்த இறை வார்த்தை வழியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளும்படியாய் நீர் அதை அருளுகிறீர் என்பதை விசுவசித்து இந்த இளைப்பாறுதல் அழுத்தாத ஒரு வாழ்வு இவர்களுக்குள்ளே உருவாக வேண்டி ஜெபிக்கிறேன் தூய தந்தையே. ஆமென். God bless you.